ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. இதில் மூணாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அபாரமாக விளையாண்டு 443 ரன்களை வந்து குமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து ஆஸ்திரேலிய அணியானது பேட்டிங் பண்ணாங்க. இந்திய அணியை சேர்ந்த பந்து வீச்சாளர்கள் சிறப்பான ஆட்டத்தின் மூலமாக 151 ரன்கள்லேயே ஆஸ்திரேலிய அணியானது ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து வந்து இந்திய அணியானது ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து களமிறங்கினாங்க. ஆனால் இந்திய அணியை சேர்ந்த எந்த ஒரு வீரருமே சரிவர விளையாடலை. மிடில் ஆர்டரில் களமிறங்கின புஜாரா, விராட் கோலி டக் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்து ரஹானே, ரோஹித் சர்மா சொற்ப ரன்கள்லேயே வந்து அவுட் ஆயிருப்பாங்க. ரஹானே 2 பாலுக்கு 1 ரன்னும் ரோஹித் சர்மா 18 பாலுக்கு 5 ரன்னும் எடுத்து ஆட்டம் இழந்திருப்பாங்க. ஸோ 6 ரன்களுக்குள்ளரே வந்து இந்த 4 வீரர்களுமே ஆட்டம் இழந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை தவிர விராட் கோலி, புஜாரா, ரஹானே இந்த 3 பேத்துக்கும் 6 பால் போட்டு 1 ரன் கூட எடுக்க விடாமல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் மூலமாக இந்திய அணியானது ஒரு மோசமான சாதனையை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து 72 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. அந்த சாதனையை இப்போ இந்திய அணியானது சமன் பண்ணியிருக்காங்க. 1946 மான்செஸ்டரில் நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து 6 ரன்களுக்குள்ளரே வந்து அவுட் ஆயிருப்பாங்க. மறுபடியும் வந்து இந்த சம்பவம் இப்போ நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.